கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே, எமகீன்றதில்லை வாழ்நட ராஜனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், பிருகநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டு டாக்டர் சாஸ்திரி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-9565. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்கம்மா. அம்மா, உலகிலேயே அதிசிறந்த இருப்பியல் வாஸ்து வல்லுநரான உங்ககிட்ட நான் இந்த கேள்வி கேட்டே ஆகணும்மா. நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் கண்ணீர் மல்க சொல்ற ஒரு விஷயம், ஆண்கள் வேலைக்கு போகவே மாட்டேன்றாங்க, போனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள், அதுக்கப்புறம் சரியாவே வந்து அதை கண்டினியூ பண்ண மாட்டேன்றாங்க. சோம்பேறித்தனமா வீட்லயே இருக்காங்கம்மா. நாங்க என்னதான் முயற்சி செய்தாலும் அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கறது கொஞ்சமாவது இருக்கணும் இல்லீங்களா? ரொம்ப ஸ்லகிஷா இருக்காங்க. இதுக்கு என்னதாமா தீர்வு, நான் இங்க வாழ்க்கை எப்படிதான் நகர்றது அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு அவஸ்தப்பட்டு இருக்காங்கம்மா. இதற்கு இருப்பியல் தீர்வை கொடுக்குமா? நிச்சயமா கொடுக்குங்கம்மா. இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ரூமா இருந்தா கூட அந்த வீட்டோட கிழக்கு மேற்கு, இதுதான் இந்த ஒரு குடும்பத்தின் ஆண்களோட உழைப்பு திறன். அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க, அவங்க எப்படி சுறுசுறுப்பா இருக்காங்க, அவங்க எவ்வளவு ஆரோக்கியத்துல இருக்காங்க, இது எல்லாத்தையும் வச்சிருக்கிற பகுதின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு. இந்த கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளிப்புற வாஸ்து, சுற்றுப்புற வாஸ்து, கிராவிட்டி எப்படி வச்சிருக்கு, மேடு பள்ளங்கள் அந்த இடத்துல எப்படி இருக்கு, ஒரு அதாவது வடகிழக்கு வடமேற்கு, வடமேற்கு தென்கிழக்கு, தென்கிழக்கு தென்மேற்கு, ஒவ்வொன்றும் கம்பாரிசன்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணும் போது, இது போல சோம்பேறிகளா இருக்கிற இடத்துல ஆகட்டும், இல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத இடத்துல ஆகட்டும், இல்ல ஆரோக்கியத்துல வந்து நம்ம வந்து ஒரு மைனஸா ஃபீல் பண்றவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் அந்த குடும்பத்தோட ஆண்கள் செழிக்கணும், அந்த இடத்துல ஆண்கள் வந்து வெற்றியாளர்களா வரணும். அது போலவே அதாவது குடும்ப தலைவர் மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தின் ஆண் வாரிசுகள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல கல்வியில சிறந்து விளங்கணும், நல்ல நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு உத்தியோகத்துல அவங்க வந்து சிறந்து விளங்கணும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி நம்மளோட ஆண் குழந்தைகள் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் ஆய்வுக்குட்பட்ட பகுதிகள் இருப்பியல் வாஸ்துவின் படி. அப்ப இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கறது என்ன நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில உள்ள சுற்றுப்புற வாஸ்து தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப சுற்றுப்புறம் அந்த வெட்ட வெளி, உங்களுக்கு எவ்வளவு சோர்ஸ் வச்சிருக்கு, உங்களுக்கு உண்டான கொடுப்பினை, உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை எவ்வளவு வச்சிருக்கு அப்படிங்கறத அங்க உள்ள மேடு பள்ளங்களையும் காலி இடங்களையும் கம்பேர் பண்ணி சரி பண்ணும் பொழுது, நிச்சயமா ஆண்கள் சுறுசுறுப்பானவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும், நல்ல ஒரு திறன் இருந்தும் அதாவது வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்தாலுமே அது போல நல்ல நிலைக்கு வர்றதுக்கு ஒவ்வொரு குடும்பமும் ஆண்கள் மூலமாக விஸ்வரூப வெற்றி அடைவதற்குண்டான அனைத்து விஷயங்களும் இந்த வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி வச்சிருக்கு. கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணும் போது நிச்சயமா எல்லா விதத்திலுமே 100% வெற்றியாளர்களாக அந்த குடும்பத்தின் ஆண் மக்கள் திகழ்வார்கள். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. பல பெண்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? சரியா மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்? உங்க அன்பால நல்லா இருக்கேம்மா. யார் பேசுறீங்க? சேலத்துல இருந்து சுதா பேசுறேங்க மேடம். சுதாமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க மேடம். உங்களை ரொம்ப பிடிக்கும் மேடம் எனக்கு. சுதாமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அன்பிற்கும் அழைப்பிற்கும் நன்றி. மேடம், உங்க கேள்விகளை கேளுங்க. வணக்கம் சுதா. நற்பவி சொல்லுங்கம்மா. நற்பவி அம்மா, நற்பவிங்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? மிக சிறப்பா அமோகமா இருக்கோங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. உங்க நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேங்கம்மா. நல்லது, சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு வந்து ஒரு கேள்விங்கம்மா. என்னுடைய பையன் வந்து இந்த வருஷம் பிளஸ் டூ முடிக்க போறாங்கம்மா.
அடுத்தது அவனுக்கு காலேஜ் சேர்க்கணுமா, எந்த குரூப், எந்த மாதிரி படிச்சு அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு உங்ககிட்ட கேட்கணுமா? அம்மா இது வந்து இந்த குரூப் எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஜாதகத்தின் அடிப்படையில் அவனோட கிரகங்களை நான் அனலைஸ் பண்ணி சொல்றது ஒரு விதமாக இருந்தாலும், அவனுக்கு எந்த துறையில விருப்பம் இருக்கு அப்படிங்கறத கேட்டு அவனோட இன்ட்ரெஸ்ட் படி நீ இதைத்தான் படிக்கணும்னு கம்பல் பண்ணாம அவனோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கல்வியை செலக்ட் பண்ணி கொடுக்கறது சிறப்புங்கம்மா. ஆனா இந்த பால எந்த கல்வியில் எந்த துறை எடுத்தாலுமே அதுல வந்து நல்ல ஒரு வெற்றியாளரா வரணும் அப்படின்னா, உங்க வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி செக் பண்ணி, கிராவிட்டி செக் பண்ணி அந்த இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து சரியான நிலைமையில இருக்கா அப்படிங்கறத பார்த்து செக் பண்ணி சரி பண்ணும் போது நிச்சயமா உங்க பையன் எந்த துறையில் போனாலுமே வெற்றியாளரா வருவதற்குண்டான வாய்ப்பை இருப்பியல் வாஸ்து வச்சிருக்குங்கம்மா. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. அழைப்பிற்கும் அன்பிற்கும் நன்றி சுதாமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? அமுதா பேசுறேன். அமுதாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? தேனி மாவட்டத்தில இருந்து. சொல்லுங்க அமுதாமா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் அமுதா, நற்பவி சொல்லுங்க. மகனுக்கு கல்யாணம் நடக்கணுமா? மகனா மகள்ங்களா? மகனுக்கு கல்யாணம் நடக்கணும். தமிழ்நாட்டு தியேட்டர்ல, சினிமா தியேட்டர்ல இருக்கியாமா, அவனுக்கு எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேம்மா. 28 வயசு நடந்துகிட்டு இருக்குமா. நல்லபடியா நடக்கும். நீங்க வந்து நீங்க மகனை அழைச்சிட்டு ஒரு முறை ஆண்டாள் கோவிலுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் வெள்ளிக்கிழமையில காலையில 6 to 7 போய் தாயார வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா சிறப்பான ஆண்டாள் போல ஒரு மணமகள் உங்க மகனுக்கு நிச்சயமா கிடைப்பாங்க. வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி இதுதான் நம்ம வம்சத்தின் வரவு. நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகன் மருமகள் வரவு பொருளாதாரம் எல்லா வரவுகளையும் வச்சிருக்கிறது ஒவ்வொரு வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி. அப்ப அந்த பகுதி வந்து கிராவிட்டி உங்க வீட்டுல எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நிறைய டேட்டாஸ் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா வந்து உங்களுக்கு வந்து பல வாஸ்து பல பேர் பல விதத்துல சொல்றாங்களே, நீங்க எப்படி சொல்றத நம்பலாம் அப்படிங்கறத நான் சொல்லக்கூடிய டேட்டாவை உங்க வீட்டோட பொருத்தி பாருங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு தகவலை சொல்றேன், அது போல இருக்கா அப்படின்னு செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமா உங்க மகளுக்கு நல்ல ஒரு திருமணம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் வழிபாடு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போயிட்டு வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்றது உங்களோட எண்ணத்தை ஈடேற வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. அழைப்பிற்கு நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம், நாங்க தர்மபுரியில இருந்து. தர்மபுரியில இருந்து யாருமா பேசுறீங்க? மேடம் என் பேர் தரம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா நற்பவி, வணக்கம் சொல்லுங்கம்மா. அம்மா உங்க நிகழ்ச்சியோட வயசு அடுத்த செவ்வாய் வரும்னு இருக்குமா அவங்களை பார்த்தா? மகிழ்ச்சிங்கம்மா, இறைவனுக்கும் என் குருநாதருக்கும் நன்றி. சொல்லுங்கம்மா. அம்மா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து ஆரம்பத்துல இருந்து நான் என்ன நினைச்சாலும் நடக்காது. அதே மாதிரி என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் எல்லா விஷயத்திலயுமே அது வந்து சடங்களாக வந்துடும். ஒரு பொருள் வாங்கினா கூட அது ரிப்பேரா இருக்கும். குழந்தை விஷயத்துல இருந்து எல்லாமே எனக்கு அப்படியே தான் நடந்துட்டு இருக்குது. நான் கும்பிட சாமி கூட எனக்கு துணையாவே இல்லம்மா. எதுனாலும் அது ஒரு சடங்களாவே எனக்கு வந்து முடியுதும். அது ஏன் மாணவன் சொல்லுங்க மாணவர்கள். நீங்க அந்த மாதிரி அதாவது ஒரு விஷயத்துல தடைகள் தடங்கல்கள் எல்லாரோட வாழ்க்கையிலயும் வரும். யாரும் இது மாதிரி தடை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவங்க இது வரைக்கும் யாரும் கிடையாது, இனிமேல யாரும் கிடையாது, வரக்க போறது கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா அதை திரும்ப திரும்ப நீங்க ரீகால் பண்றதும், எனக்கு வந்து இந்த மாதிரிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி சொல்றதும் மனசுல பதிய வைக்கிறதும் திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில தடைகளை தான் ஏற்படுத்தும். ஆனா என்னால் எதையும் சாதிக்க முடியும், நான் ஒரு வீரமங்கை, வேலுநாச்சியார் பிறந்த பூமியில நான் வாழ்றேன், என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் ஒவ்வொரு முறையும் நான் தான் முதல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நீங்க கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைமா இந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டுட்டு இன்னைக்கு இருந்து இதை பயிற்சி பண்ணுங்க பாருங்க. பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்ட எல்லா விஷயத்தையும் தடைகள் தடங்கல்களையும் மாற்றி உங்களை ஒரு விஸ்வரூப வெற்றி பெண்மணியா மாற்றும் நிச்சயமாக. அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. அப்ப நம்ம எண்ணத்தை ஃபர்ஸ்ட் மாத்தணும். எண்ணத்தை மாத்தி நம்ம அதை வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து சுய பிரகடனம் சொல்லுவாங்க பிரபஞ்ச ஈர்ப்பு விதியில. அப்ப நம்மளை ஒவ்வொரு நாளும் மிகைப்படுத்தி நம்ம ஒரு வெற்றியாளர், என்னால எதையும் சாதிக்க முடியும், நான் ஒரு வெற்றி பெண்மணி அப்படிங்கறத திரும்ப திரும்ப உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமா இந்த நிலை மாறும். நீங்க இதே நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்க, இதுக்கு 100% உத்தரவாதம் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள்.
அம்மா எங்க எல்லாருடைய மனம் போல் எக்கச்சக்கமான பணம் எங்களை வந்து சேரணும்மா. முன்பு பேசிய ஒரு சகோதரி கேட்டாங்க, வாழ்க்கையில எதை எடுத்தாலும் தோல்விதான், ஏமாற்றம் மட்டுமே மிச்சம் அப்படின்னு சொன்னாங்க. ஏமாற்றத்தை ஏற்ற நல் மாற்றமாக மாற்றித்தர இருப்பியல் கை கொடுக்குமா? நிச்சயமா நிச்சயமா இருப்பியல் கை கொடுக்குங்கம்மா. இதுல வந்து நம்ம வந்து இருப்பியல் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து 16 செல்வங்களையும் 16 கோணங்களா வீட்டை சுத்தி வச்சிருக்கு. 360 டிகிரிக்குள்ள ஒரு வீட்டை அடக்கி அதை 16 பிரிவுகளா பிரிச்சு ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு கோணங்களுக்கும் ஒவ்வொரு டைரக்ஷன்ஸுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு நல்ல விஷயங்களை வீட்டுக்கு வெளியில உள்ள சுற்றுப்புற வாஸ்து கிராவிட்டி வச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஆய்வு பண்ணி நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா திகச்சு போயிடுறாங்க, பிரமிச்சிடறாங்க. நம்ம சொல்லக்கூடிய அத்தனை தகவல்களும் உண்மை. அதை அப்படியே அவங்க வீட்டோட பொருத்தி பார்க்கும் போது அதை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்றவங்களுக்கு நிச்சயமா ரிசல்ட் கிடைக்கும். வீட்டுக்கு வெளியிலேயே நம்ம ரிசல்ட்டை நம்மளால கொடுக்க முடியும் இருப்பியல் வாஸ்துப்படி. இதுல இன்னொரு நீங்க சொன்னீங்க முன்னாடி புலம் நாங்க இல்லைங்களா, அம்மா வந்து எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இது போன்ற தொடர் தோல்விகளுக்கும் தொடர்ந்து நமக்கு வந்து பண வரவுல தடைகள் இருந்தாலுமே இப்ப நான் சொல்ல போற இந்த தகவல் வந்து ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறைய தானங்கள் அதிகமா கொடுக்கும் போது நம்மளோட கர்மா பேலன்ஸ் ஆகும், நம்மளோட ஊழ்வினைகள் குறையறத நம்ம வந்து பார்க்க முடியும், நமக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு முன்னேற்ற பாதையில போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல குறிப்பா நான் இன்னைக்கு சொல்ல போற தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தானம் அப்படிங்கறதுல தெரு நாய்களுக்கு பிஸ்கட் அப்படிங்கறது இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி எல்லாருமே போடுறது ஒரு வழக்கமா இருக்கு. இது ஒரு பரிகாரமா, இது போல தடைகளை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமா, அது பணத்தடையாகட்டும், வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படுற எல்லா விஷயத்திலையும் ஏற்படுற தடைகளாகட்டும், திருமண தடை எதுவா இருந்தாலும் தடை அப்படின்னு ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா இதை செஞ்சு பாருங்க. இதுக்கு ஒரு பெரிய செலவுகள் கிடையாது. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது சப்பாத்தி, அதாவது கோதுமை, நம்ம மாவு தனியா நம்மளே கோதுமை வாங்கி அரைக்கணும், வெறும் கோதுமை மட்டும் வாங்கி அரைச்சிட்டு உப்பு போடாம சப்பாத்தி செய்து அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி அதுல கொஞ்சம் எள்ளு சக்கரை வெள்ளை சக்கரை வெள்ளை சக்கரைனா சுக்கரன் அதை வச்சு ஒரு மாட்டுக்கு மாட்டுக்கு அல்லது நாய்களுக்கும் கொடுக்கலாம். நாய் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கருப்பு கலர் நாயா இருக்கிறது சிறப்பு, அது போலவே பசுக்களும் கருப்பு பசுக்களா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வந்து கிரகங்களின் அடிப்படையில நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்வு வந்து அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தொடர்ந்து 9 வாரங்கள் செய்யணும், அதன் பிறகு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது தொடர்ந்து நீங்க வருடம் முழுவதும் செய்யறது கூட ஒரு சிறப்பு தான், அல்லது சனிக்கிழமைகள்ல மட்டும் செய்யறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். இதை செஞ்சு பாருங்க, நிச்சயமா உங்கள் தடைகள் தீர்றதையும் தடைகளுக்கு உண்டான விஷயங்களை நீங்க தகர்த்தெறிஞ்சிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க பார்ப்பீர்கள் உறுதியாக. வாய்ப்பு இருக்கிறவங்க செஞ்சு பாருங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மலையளவு எங்க வாழ்க்கையில முன்னாடி நிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கூட ரொம்ப சிம்பிளா இதை செஞ்சு பாருங்கப்பா, ரொம்ப சிம்பிள், பெரிய செலவெல்லாம் கிடையாது, எல்லாரும் செய்யலாம், செஞ்சு எல்லாருமே பிரம்மாண்ட உச்சக்கட்ட வெற்றி வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கறீங்க பாத்தீங்களா? இதுதான் உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும். நன்றிங்கம்மா. தொடர்ந்து பேசும் நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுக்கு இனிய காலை வணக்கம். அம்மா யார் பேசுறீங்க? தனலட்சுமி அம்மா, என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் அம்மா. உங்களுடைய பிரதிநிதி தான் நானும், உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் நிச்சயமா நான் கேட்பேன். அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேளுங்கம்மா. வணக்கம் தனலட்சுமி, சொல்லுங்க அம்மா. நற்பவி அம்மா, நாங்க வந்து கலக்க பார்த்து வீடு மேடம், ஏற்கனவே வந்து அது செருக்குத்தா இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு கிணறு இருக்குது, கிணத்துக்கு பக்கத்துலயே போர் போட்டேன் மேடம். அது வந்து அந்த தலைவாசலுக்கு ஒரே 1 அடி மட்டும் நேரம் இருக்கு மேடம். அது இருக்கலாமா என்னன்னு, வீடு வந்து கடன் பிரச்சனை போயிடுச்சு, கிணத்துக்கு பக்கத்துல போர் போடுறது தவறு கிடையாதுமா. கிணறு போர் எல்லாம் உங்க வீட்டுக்கு எந்த திசையில எந்த கோணம், நீங்க வடக்குன்னு சொல்றீங்க, வடக்கு எந்த, அதாவது ட்ரூ நார்த்ன்னு சொல்லுவோம், 360 டிகிரிக்குள்ள அந்த கிணறு எப்படி இருக்கு, நீச்சத்துல இருக்கா உச்சத்துல இருக்கான்னு செக் பண்ணணுங்கம்மா. செக் பண்ணினாதான் அது வந்து சரியான நிலையில நம்மளால தீர்வு கொடுக்க முடியும். அதனாலதான் நான் வந்து போன்ல வந்து வாஸ்து கன்சல்டேஷன் எப்பவுமே பண்றது கிடையாது. வாஸ்து கன்சல்டேஷன் இருப்பியல் வாஸ்துப்படி உங்க வீட்டை சரி பண்ணணும், உங்க வீட்டை சுத்தி உள்ள கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணணும்னா நான் அந்த இடத்துக்கு நேரடியா வந்துதான் சரி பண்ண முடியும் உங்க வாழ்க்கையில. ஆனா வந்து பொருளாதாரத்துல கடன் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்க வீட்டோட வடமேற்கு செக் பண்ண, வடமேற்கு தென்மேற்கு ரெண்டும் சுற்றுப்புற வாஸ்து இருப்பியல் வாஸ்துல செக் பண்ண வேண்டிய பகுதிகள். அதை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்கனாலும் உங்க வீட்டுல அந்த 16 கோணங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத
360 டிகிரிக்குள்ள எப்படி வச்சிருக்கு, என்னென்ன பலன்களை வச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்து அதை சரி பண்ணீங்கன்னா, வீட்டுக்கு கவனமா கேட்கணும், வீட்டுக்கு வெளியில செக் பண்ணி சரி பண்ணினாலே உங்களுக்கு எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள். இதுதான் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட ஸ்பெஷாலிட்டி, எங்களோட வாஸ்துவோட தனித்துவம் இதுதான். வீட்டுக்கு வெளியில தான் கரெக்ஷன், அதை சரி பண்ணிட்டீங்கன்னு சரி பண்ணனதுக்கு பிறகு உங்க காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள பகுதி சரி பண்ணணும். அதன் பிறகுதான் உங்க பில்டிங்ல நம்ம கை வைக்க போறோம். அப்ப வெளியில ஈஸியா சரி பண்ணி தெருக்குத்து, இப்ப தவறான தெருக்குத்துக்கள் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்க வீட்டுக்கு சுத்தி இடம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா இருப்பியல் வாசல இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி, வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? சுஜிதா மேடம். சுஜிதா அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் அம்மா. நற்பவி சொல்லுங்க. வணக்கம் அம்மா, என்னோட பேர் வந்து சுஜிதாமா. ராசி வந்து மீன ராசி, உத்திரட்டாதி, சிம்ம லக்னம்மா. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் எப்படி மாவீங்க? புரியல, என்ன ஜாப்? இருப்பியல் வாஸ்துல உங்க வீட்டோட வெற்றி, உங்க வீட்டுல உங்களோட வெற்றி எந்த இடம் வச்சிருக்கு அப்படின்னா, வீட்டோட வடகிழக்கு, வடக்கு மற்றும் மேற்கு தெற்கு பகுதிகள் வச்சிருக்கு. அது கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணணும். இது வந்து உங்களோட ஜாதகத்தில் சூரியன் சரியில்லாமல் இருந்தாலும் உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த இருப்பியல் வாஸ்துல இருக்கு. இது குறிப்பா இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு விஷயத்துல நமக்கு தடைகள் இருக்கு அப்படின்னா இந்த சப்பாத்தி பரிகாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அது போலவே சூரியன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சிவன் வழிபாடு எடுத்துக்கணும். இதுல வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல அடிச்சிங்கன்னா யூடியூப்ல இந்த பாடல் வரும். இது வந்து பண வரவுக்கு எல்லா விஷயத்திலும், நமக்கு ஒரு விஷயம் வேலைங்கிறது நமக்கு ஒரு வரவு தான். இந்த வரவு அப்படிங்கிற எல்லா நிலைக்கும் நமக்கு வந்து ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயத்த கொடுக்கறதா இருக்கும் இந்த வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படிங்கிற இந்த திருப்பதிகம். இதை கேளுங்க, நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும், என்ன ஜாப்ல நீங்க இருக்கணும் அப்படிங்கறத கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள். நிச்சயமா உங்களுக்கு அது கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. நற்பவி அம்மா, நீங்க வந்து ஒவ்வொரு பரிகாரம் சொல்லும் போது இதனுடைய ரிசல்ட் எங்க வாழ்க்கையில எப்போ கிடைக்கும், எவ்வளவு காலகட்டம் ஆகும் அப்படின்னு கேட்கணும்னு மனம் தோணுதுமா? ஆனா நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் நாம இருக்கோம். இதனுடைய பதில நீங்க எங்களுக்காகவே வெள்ளிக்கிழமை நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சியில சொல்லணும் அம்மா. மிக்க நன்றி. நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார், இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கே வந்து உங்க வீட்டை சுற்றி உள்ள சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அதை எளிமையா சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்காரு. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி யோகிராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.